بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين أما بعد. இவ்வார சிறப்பு காணொளியிலே நாம் பகிர விளைவது ஹுகுகுல் ஜார், அண்டை வீட்டுக்காரருக்கு நாம் செய்ய வேண்டிய உரிமைகளும் கடமைகளும் குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதைத்தான் சுருக்கமாக பார்க்க விளைகிறோம். இஸ்லாமிய மார்க்கம் பிற சகோதரனுடன் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள், உறவுகள், முறைகள் பற்றி ஏராளமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. இதில் மிக பிரதானமான இஸ்லாத்துடைய கட்டளைகளில் ஒன்றாக இருப்பது அண்டை வீட்டுக்காரரோடு நல்ல முறையில் அவருக்கு உபகாரம் செய்கின்ற விதத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பது. இதை சூரா நிசாவிலே 36வது வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹுக்கு எந்த ஒன்றையும் நீங்கள் இணையாக ஆக்காதீர்கள். வபில் வாலிதைன் இஹ்சானா, உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள். வபிதில் குர்பா வல் யதாமா வல் மசாகின், உங்களுடைய இரத்த உறவுகள், அதே போல் அனாதைகள், அதே போல் ஏழைகளுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். அதுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஜாரி தில் குர்பா, உறவுக்கார அண்டை வீட்டுக்காரர், அதே போல் வல் ஜாரில் ஜுனுப், உறவினர் அல்லாத அண்டை வீட்டுக்காரர், ஒஸ்ஸாஹிபி பில் ஜன், உங்களுடன் தோழமையாக இருக்கக்கூடிய நண்பர்கள், இவர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த இடத்துல வல்ஜார் இதில் குர்பா வல்ஜார் இல் ஜுனுப் ஒஸ்ஸாஹிப் பில்ஜன், அதாவது உறவுக்கார அண்டை வீட்டுக்காரர், உறவினல் அல்லாத அண்டை வீட்டுக்காரர், உங்களுடன் நெருங்கி பழகக்கூடிய தோழமை கொள்ளக்கூடிய உங்களுடைய நண்பர்கள், இவர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளை பிறப்பிக்கின்றான். சூரா நிசாவிலே 36வது வசனத்திலே என்று சொன்னால், அந்த உறவுக்காரர்களுடன், அதிலும் குறிப்பாக அண்டை வீட்டுக்காரர்களுக்கு நாம் எவ்வளவு தூரம் உரிமையும் கடமையும் பற்றிருக்கிறோம் அவர்களுக்கு உபகாரம் செய்வதற்கு என்பதை இந்த வசனம் சொல்கிறது. இன்னும் சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஜிப்ரீல் எனக்கு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அண்டை வீட்டுக்காரருக்கு நல்லுபகாரம் செய்யுமாறு எனக்கு உபதேசித்துக் கொண்டிருந்தார்கள், அவர் எனது வாரிசு சொத்திற்கும் சொந்தக்காரர் ஆகுவாரோ என்று நான் எண்ணுகின்ற அளவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு அண்டை வீட்டுக்காரருக்கு நலவு செய்யுமாறு உபதேசம் செய்தார்கள் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது, அண்டை வீட்டுக்காரருக்கு எவ்வளவு தூரம் நாங்கள் உரிமை அவருக்கு நலவு செய்வ நல்லுபகாரம் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற பாரதூரத்தை சொல்கிறது. இன்னும் சொல்ல போனால் மக்காவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய தாவா பிரச்சாரத்தை முன்னெடுத்த போது அவர்கள் சொன்ன அந்த மக்களுக்கு ஏவிய பிரதானமான கட்டளைகளில் ஒன்று அண்டை வீட்டுக்காரருக்கு நல்லுபகாரம் செய்ய வேண்டும் என்பதாகவும் இருந்தது என்பதை ஹிரக்ல மன்னர் அபூ சுஃபியானிடம் ரசூலுல்லாஹுடைய தாவாவை பற்றி கேட்டபோது அபூ சுஃபியான் சொன்னது தான், அவர் எங்களுக்கு என்னென்னவெல்லாம் ஏவுகிறார் தெரியுமா என்று சொல்லி சொல்லுகின்ற சமயத்திலே அண்டை வீட்டுக்காரருக்கு நல்லுபகாரம் செய்யுமாறும் அவர் ஏவுகிறார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவுகிறார் என்று சொல்லி அபூ சுஃபியான் சொன்னார் என்ற செய்தியை நம்ம இஸ்லாமிய வரலாற்றில் பார்க்குறோம். இது போன்ற இன்னும் பல தகவல்களை நாங்கள் சொல்லலாம். இதெல்லாம் நமக்கு எதை சொல்கிறது என்று சொன்னால், அண்டை வீட்டுக்காரருக்கு அவருக்கு நல்லுபகாரம் செய்பவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும், அண்டை வீட்டுக்காரருக்கு நோவினை செய்பவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது, அவர் முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும் சரியே என்பதை குறித்த செய்திகளை நாங்கள் ஹதீஸ்களில் பார்க்கலாம். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் எதெல்லாம் நமக்கு நல்லுபகாரம் செய்யும்படி கட்டளையிட்டிருக்கிறானோ அந்த விடயங்களை கவனத்தில் கொண்டு, அதிலும் குறிப்பாக அண்டை வீட்டுக்காரர் அவர் நெருங்கிய உறவினராக இருந்தாலும் சரியே, உறவுக்காரர் இல்லாதவராக இருந்தாலும் சரியே, அவருக்கு நல்லுபகாரம் செய்பவர்களாகவும் அவருக்கு தீங்கு இழைக்காதவர்களாகவும் இருப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்த அல்லாஹ் அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.